இந்தியாவில் சுற்றுலாத்துறையை புதிய உச்சங்களுக்கு கொண்டு செல்ல புதுமையான சிந்தனைகளும் நீண்டகால செயல் திட்டங்களும் தேவைப்படுவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட் அறிவிப்புகள் குறித்து துறை வாரியாக பிரதமர் மோடி இணையதளம் மூலம் உரையாற்றி வருகிறார். இதில் சுற்றுலாத்துறை குறித்து பேசிய பிரதமர், சுற்றுலா பயணிகளுக்கு உதவும் வகையில் மாநில மொழிகளில் மொபைல் செயலிகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று கூறினார். மேலும் சுற்றுலா தலங்களில் அனைத்து மொழிகளிலும் தகவல் பலகைகள் அமைக்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் தெரிவித்தார். சுற்றுலாத்துறையில் ஏராளமான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் வகையில் மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். சாதி மத மோதல்கள் இன்றி தமிழ்நாடு அமைதி பூங்காவாக உள்ளதாக டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காவல்துறையின் மண்டல அளவிலான தடகள போட்டி திருச்சி அண்ணா விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் டிஜிபி சைலேந்திரபாபு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சைலேந்திரபாபு, மாநில அளவில் ரவுடிகளின் பட்டியல் தயாரிக்கப்பட்டு அனைவரும் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நிதி நிறுவனங்கள் மூலம் மக்களை ஏமாற்றி பல லட்சம் ரூபாயுடன் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றவர்களை பிடிக்க இன்டர்போல் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் டிஜிபி சைலேந்திரபாபு கூறினாா்.